முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நடிகர் சூர்யாவை தொலைபேசியில் அழைத்து பாராட்டிய விஷயம் தெரிய வந்திருக்கிறது. சூரியனை போற்று படத்தின் மாபெரும் வெற்றிக்கு பிறகு சூர்யா நடித்த படம் ஜெய்பீம். 2021 ஓடிடியில் வெளியான இப்படத்தில் லிஜோமோன், மணிகண்டன் உள்ளிட்டோரும் நடித்திருந்தனர். படத்தை பத்திரிகையாளர் ஞானவேல் இயக்கியிருந்த 1993 இருளர் இனத்தைச் சேர்ந்தவர் மீது காவல்துறையினர் பொய் வழக்கு போட்டு காவல் நிலையத்தில் வைத்து அடித்தே கொஞ்ச உண்மை சம்பவத்தை வைத்து இந்த படம் உருவானது. இருளர் இனத்தவரை சேர்ந்தவராக மணிகண்டனும் அவருக்கு மனைவியாக லிஜோமோனும் நடித்திருந்தனர். சூர்யா சந்திரு என்று வழக்கறிஞர் கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். படம் வெளியாகி மாபெரும் வெற்றி பெற்றது. வெற்றி பெற்றதோடு மட்டுமின்றி தமிழ்நாடு அளவில் மிகப்பெரிய விவாதத்தை ஏற்படுத்தியது. படம் வெளியான பிறகு தமிழ்நாடு அரசு சார்பில் இருளர் இன மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. நடிகர் சூர்யாவும் இருளர் இன குழந்தைகளின் கல்விக்காக 1 கோடி ரூபாய் உதவியை செய்திருந்தார். மேலும் உண்மையில் உயிரிழந்த ராசா கண்ணுவின் மனைவி பார்வதிக்கும் பலர் உதவிகள் செய்தனர். இந்நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சமீபத்தில் பேட்டி ஒன்று அளித்தார். அப்போது அவரிடம், நீங்கள் முதலமைச்சரான பிறகு பார்த்த முதல் திரைப்படம் எது என்ற கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு பதிலளித்த முதலமைச்சர், முதலமைச்சரான பிறகு நான் முதன் முதலாக பார்த்த திரைப்படம் ஜெய்பீம். அந்த படம் எனக்குள் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது என்றார். ஜெய்பீம் படத்தில் பொய் வழக்கு போட்டு கைதியை சிறையில் அடித்து காவல்துறை எந்த அளவுக்கு காட்டுமரானித்தனமாக நடந்து கொண்டது என்பதை பார்த்த பிறகு ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டேன். ஏனெனில் நான் மிசாவில் இருந்த போது நானும் அந்த கொடுமைகளை அனுபவித்தேன். அந்த படம் பார்க்கும் போது அதுதான் எனக்கு நினைவில் வந்தது. அதனால் படம் முடிந்த உடனேயே சூர்யாவுக்கு போன் செய்து பாராட்டினேன். மேலும் படத்தின் இயக்குனர் ஞானவேலுவை வைத்து பாராட்டினேன் என்றார். ஜெய்பீம் படத்தின் இயக்குனர் ஞானவேல் அடுத்ததாக ரஜினியை வைத்து படம் இயக்குகிறார். இந்த படத்தை லைகா நிறுவனம் தயாரிக்க அனிருத் இசையமைக்கிறார். ஜெய்பீம் படம் போலவே ரஜினியை வைத்து ஞானவேல் இயக்கும் படமும் உண்மை கதையை அடிப்படையாக வைத்து உருவாகப் போகிறது எனவும், படத்தில் இஸ்லாமிய காவல்துறை அதிகாரியாக ரஜினிகாந்த் நடிக்கவிருக்கிறார் எனவும் கூறப்படுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து வீடியோ வாட்ச் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.